உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் நீதிமன்றத்திற்குள் சிறுத்தை ஒன்று புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் நீதிமன்றத்திற்குள் சிறுத்தை ஒன்று புகுந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இச்சார்ந்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் யோகேஸ்வரன் பெறலாம். யோகேஸ்வரன், தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்திற்குரிய காசியாபாத் மாவட்ட நீதிமன்றத்துல வழக்கமாக இன்று வழக்காடு பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று மாலையில திடீரென நீதிமன்ற வளாகத்திற்குள்ள ஒரு சிறுத்தை ஒன்று புகுந்திருக்கிறது. சிறுத்தையை பார்த்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் வழக்கிற்காக வந்திருக்கக்கூடிய மக்களை பொறுத்த மட்டுமே சிறுத்தையை பார்த்த உடனே சிதறி ஓடி இருக்கிறார்கள். இருப்பினும் சிறுத்தை ஒவ்வொரு வழக்கறிஞர்களையும் அங்கு வழக்கிற்காக வந்திருக்கக்கூடியவர்களையும் துரத்தி துரத்தி கடித்திருக்கிறது. இதன் காரணமாக பலர் படுகாயங்களை அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக சிலருக்கு ஒரு கைகள் அளவுக்கு முறிந்திருக்கக்கூடிய அளவிற்கு அந்த சிறுத்தை என்பது கடித்திருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் என்பதும் வெளியாகி இருக்கிறது. அதனுடைய காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. முன்னதாக அந்த சிறுத்தை நீதிமன்ற வளாகத்திற்குள் புகுந்தவுடனே உடனடியாக நீதிமன்ற வளாகத்துல விசாரணை நடத்தி கொண்டிருந்த அனைத்து நீதிபதிகளுமே பத்திரமாக பாதுகாப்பான அறைகளுக்கு அப்புறப்படுத்தி விட்டார்கள் காவல்துறையினர். ஆனாலும் கூட இந்த வழக்கினுடைய விசாரணைக்காக வந்திருக்கக்கூடிய காவலரும் அழைத்து வரப்பட்டிருக்கூடிய கைதிகளை பொறுத்த மட்டுமே அந்த நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே தான் அவர்கள் அனைவருமே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக சிறுத்தை வந்தவுடனே முதலில் அவர்கள் அனைவரையுமே தாக்கி இருக்கிறது. அதே நேரத்தில் மக்கள் அனைவருமே கூடியிருந்தவர்கள் சிறுத்தையை பார்த்த உடனே உடனடியாக பல்வேறு அறைகளுக்குள் சென்று ஓட தொடங்கிய உடனே இந்த சிறுத்தையும் துரத்தி துரத்தி கடத்தியதாக முதற்கட்ட தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. முதற்கட்டமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுவதற்காக அவர்கள் அனைவருமே அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் அந்த சிறுத்தை என்பது தற்போது ஒரு தனி அறையில வைத்து அவர்கள் பூட்டிவிட்டதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. வனத்துறையினருக்கும் சம்பவ நடந்திருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து தகவல் என்பது கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் வனத்துறை அதிகாரிகளும் விரைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக முதற்கட்ட தகவல் அடிப்படையில் ஆரவல்லி மலைத்தொடர் பகுதிகளில் இந்த சிறுத்தைகள் என்பது அவ்வப்போது இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் ஊருக்குள்ள வருவது வழக்கம். அதே போலதான் இந்த நீதிமன்ற வளாகத்திற்குள் இன்று மாலை என்பது திடீரென சிறுத்தை புகுந்ததன் காரணமாக மக்கள் அலறி எடுத்துக்கொண்டு காவல்துறையினரும் ஓடியிருக்கிறார்கள். இதன் காரணமாக சிறுத்தை என்பது துரத்தி கடுத்ததுல பலருக்கு காயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த ரத்தக்கரையான அந்த காட்சிகளையும் அந்த காசியாபாத்திலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய வீடியோ காட்சிகள் மூலமாக பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அந்த சிறுத்தை தாக்கியிருப்பதன் காரணமாக இப்போது வரை கிட்டத்தட்ட 15 மேற்பட்டவருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதுல கிட்டத்தட்ட 3 உடல்நிலை என்பது கவலைக்கிடமாக இருப்பதாக அங்கிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய தகவல்கள் என்பது தெரிவிக்கிறது. இந்த சிறுத்தையை முதற்கட்டமாக மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை வனத்துறையினர் தரப்பிலிருந்து மேற்கொண்டு வருகிறார்கள். யோகேஸ்வரன், இந்த சிறுத்தையை பிடிப்பதற்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டு இருக்கிறாங்க? அசான் தகவலையும் பதிவு செய்யுங்க. இல்ல, முதற்கட்டமாக இந்த சிறுத்தை என்பது திடீரென உள்ளே நுழைந்திருக்கிறது. காவல்துறையினரை பொறுத்த மட்டுமே அவர்கள் கைவசம் துப்பாக்கி வைத்திருக்கிறார்கள். இருப்பினும் துப்பாக்கியால் சுட முடியவில்லை. அந்த சிறுத்தை தற்காலிகமாக அவர்கள் ஒரு அறையில் வைத்து பூட்டி விட்டார்கள். சிறுத்தை ஒவ்வொரு அறையாக சென்று கடித்திருக்கிறது. அப்போது ஒரு அறையில் வைத்து உள்ளே பூட்டி விட்டார்கள். அந்த இப்ப நம்ம பார்த்திருக்கக்கூடிய காட்சிகள் கூட அந்த கம்பிகள் அடைக்கப்பட்ட பகுதிக்கு வெளியே இருந்து செல்போன் மூலமாக படம் பிடிக்கப்பட்ட காட்சிகளை தான் நாம் பார்க்க முடிகிறது. இந்த சிறுத்தை தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வனத்துறையினருக்கு இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தரப்பிலிருந்து கூடியிருக்கக்கூடிய தரப்பிலிருந்து நீதிமன்ற அலுவலர்கள் தரப்பிலிருந்தும் தகவல் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் வனத்துறை அதிகாரிகளும் அந்த காசியாபாத் மாவட்ட நீதிமன்றத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அவர்கள் வந்தவுடனே மயக்க ஊசி செலுத்தி இந்த சிறுத்தையை பிடித்து செல்வார்கள் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. முதற்கட்டமாக அங்கு பலருக்கு படுகாயங்கள் என்பது அடைந்திருக்கிறது. சிலருக்கு தங்களுடைய கைகள் என்பது முற்றிலுமாக ஒரு கையை இழந்திருக்கக்கூடிய சூழல் எல்லாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ரத்த வெள்ளத்தில் சிலர் கிடைக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இவர்கள் அனைவரையுமே உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய முயற்சிகளை உத்தரப்பிரதேச மாநில காசியாபாத் மாவட்ட காவல்துறையினரை பொறுத்த மட்டுமே மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சிறுத்தை என்பது அவ்வப்போது ஊருக்குள்ள வருவது வழக்கத்தான். ஊருக்குள்ள வரும்போது உடனடியாக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறுத்தையை விரட்டி அடிப்பார்கள். ஆனால் நீதிமன்ற வளாகத்திற்குள்ள எதிர்பாராத விதமாக இந்த சிறுத்தை என்பது பின்பக்க வாயிலாக புகுந்திருக்கிறது. அதே நேரத்தில் யாருமே இந்த சிறுத்தை வருவதை எதிர்பார்க்கப்படவில்லை. ஒருவர் தான் சிகிச்சை வருகிறது என்பதை அலறி எடுத்துக்கொண்டு ஓடியவுடன் மற்ற அனைவர்களுமே சிறுத்தை வருவதை உணர்ந்து ஓடியிருக்கிறார்கள். ஆனால் சிறுத்தை அனைவருமே ஓடக்கூடியதை பார்த்து துரத்தி துரத்தி கடத்தியிருக்கிறது. அதில்தான் பலருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீதிமன்ற அறைக்குள்ளே சிகிச்சை
சிறுத்தையை பொறுத்த மட்டுமே புரிந்து பலரை கடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம ஒரு மற்றொரு பக்கம் பார்க்கக்கூடிய காட்சி வந்து ஒரு சிலரை எல்லாம் கடித்து அவர்களால் எழுந்திருக்கக்கூடிய முடியாத அளவுக்கு அந்த காயங்கள் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிப்பதற்கு அல்லது தற்காலிகமாக சிறுத்தை ஒரு அறையில் அரைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தான் முதற்கட்ட தகவல் என்பது தெரிகிறது. யோகேஸ்வரன், தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. டென்ஷன் மத்தோ டென்ஷன் மத்தோ டென்ஷன் மத்தோ